வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நாம் அன்னைக்கு பிஜி டியரி பாட்டனி காண்டி யூனிட் 9 ஈக்காலஜி அண்டு பைட்டோ ஜியோகிராஃபிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. அடாப் பிராங்கியோட்டுங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் பேலியோ பாட்டனி, ஹூ இஸ் எ ஃபாதர் ஆஃப் த இந்தியன் பேலியோ பாட்டனிங்கிறது பீர்பால் சாகி. ஓகேங்களா, டாக்டர் பீர்பால் சாகி. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஜியோகிராஃபி, அதை பற்றி யார் சொல்லியிருக்கோன்னா ரொனால்டு குட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிரின்சிபல்ஸ் வந்து குட்டாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற யூனிவர்சிட்டினா ஈஸியாக அடிச்சலாம். த டெவலப் த பிரின்சிபல்ஸ், அந்த பிரின்சிபல்ஸை டெவலப் பண்ணது யாருன்னா மேசன், மேசனுங்கிறவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே இதில் உள்ளதுனா அந்த பைட்டோ ஜியோகிராஃபியை சம்மந்தமாக உள்ளது தான். பிளான்ட் ஜியோகிராஃபிங்கிறவங்கள அதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஃபாதர் ஆஃப் த பைட்டோ ஜியோகிராஃபி யாருன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். ஓகேங்களா, ஹம்போல்ட் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, சுகர் கேன் ஆரிஜின்ஸ் எதுனா இந்தோனேஷியா. கிளைமேட் டிடர்மின் த வெஜிடேஷன், கிளைமேட்டு தான் வெஜிடேஷனை டிடர்மின் பண்ணுது அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கிறேன்னா கிளிமென்ட்ஸ் அண்டு மேசன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. த மூமெண்ட் ஆஃப் ஐஸ் இஸ் கால்டு கிளாசியேஷன்ஸ். த பிளான்ட் நேச்சுரலி செலக்டட் டு க்ரோ இன் த ஏரியா இஸ் கால்டு இமிக்ரண்ட். இமிக்ரண்ட்னா என்னன்னு பாருங்கள், நேச்சுரலாக செலக்டட் டு க்ரோ இந்த ஏரியாஸாக இமிக்ரண்ட்ஸ். த பிளான்ட் எலிமினேட்டட், ஒரு பிளான்ட் வந்து எலிமினேட் ஆகிறது ஒரு ஏரியாவில்னா அதுக்கு பேர் இமிக்ரண்ட். அப்போ எமிக்ரண்ட்னா பாருங்கள், இமிக்ரண்ட்னு பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ்மோபொலிட்டன்ஸ்னால் என்னென்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதான் என்ன சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட் டைப்ஸ் தான் காஸ்மோபொலிட்டன்ஸ். அது என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பேர் பேன் என்டமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. காஸ்மோபொலிட்டன்ஸ்னா இதில் மீனிங் வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர், எல்லா இடத்துலையுமே காணப்படும். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கம்போலார்னா டிஸ்ட்ரிபியூட்டட் நார்த் அண்டு சவுத், அந்த ஐஸ் ஏரியா இருக்குது பற்றியெல்லாம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க சர்க்கம்போலாருங்கிறாங்க. ஓகே, சர்க்கம் போரியல்ஸ்னால் டிஸ்ட்ரிபியூட்டட் அரவுண்டு த போரியல் ஜோன், பர்டிகுலர் ஜோன் மட்டும்தான் அது வந்து சர்க்கம் போரியல்ஸுங்கிறாங்க. பேன் ட்ராபிக்கல்ஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ராபிக்ஸ் அண்டு சப் ட்ராபிக்ஸ், அதாவது வெப்பமண்டலம் மித வெப்பமண்டலத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து பேன் ட்ராபிக்கல்ஸுங்கிறாங்க. டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டேக்ஸான் வந்து எதுன்னா அரிகேசி, அரிகேசிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. டிஸ்கண்டினியூஸு டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸான். அப்போ ஸ்பீசிஸ் எதுனா மேக்னோலியா கோகோஸ் நியூசிபரெல்லாம் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸ்பீசிஸில் வருது அது. ஓகேங்களா, அப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்போசல்ஸ் ஹைபோதீசிஸ் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா டார்வின். அதை மாடிஃபை பண்ணது யார்னா வேலஸ் அண்டு ஸ்கிம்பர் அப்படிங்கிறவங்க. வெலேரியா ஹார்டு விக்கி அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இருக்குது, அதே மாதிரி ட்ரைப்ளோஸ்டெனியா ரெப்பன்ஸ்ங்கிற ஒரு பிளான்ட் இருக்குது, ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தாங்க. ஓகேங்களா, வெலேரினேசி அப்படிங்கிற ஃபேமிலி, பட்டு வெலேரியா ஹார்டு விக்கி இருக்குதுல்ல அதுக்கு வந்து பேராஷூட் மெக்கானிக் இருக்குது பறந்து போகிறதுக்காண்டி, சீட் டிஸ்போசல் பை விண்ட் ஈஸியாக பறந்து போகும். பட் ட்ரிப்ளோ ஸ்டேஜியா ரேப்பன்ஸ் இதெல்லாம் இருக்குது, நோ மெக்கானிசம் பட்டு டிஸ்ட்ரிபியூஷன் மோரான், அப்போ அதிகமாக இது தான் இருக்குது தான். ஓகேங்களா, த நெக்ஸ்ட்டு இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்போஸ்டல்ஸ் பை டிஸ்ப்ரூவ்டு பை, லாங் டிஸ்டன்ஸை வந்து அந்த தேரியை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா வந்து வான்ஸ்டீன்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. டிஸ்ப்ரூவ் பை த வான்ஸ்டீன்ஸ், அதாவது பேர்ட்ஸில். ஓகேங்களா, அப்போ டிஸ்ப்ரூவ் அந்த இது வந்து எப்படி நடக்குது, லாங் டிஸ்டன்ஸ் வந்து பேர்ட்ஸில் தான் நடக்குது, பேர்ட்ஸ் மூலயமா தான் பறந்து போகுது பாலினேஷன் பண்ணி, ஸோ அது கேன்சல் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, இதில் பாருங்கள், கேரக்ஸ் அன்ஷீனியா ஃபேமிலி வந்து சைபரேசி. கேரக்ஸ் நோ அடாப்டேஷன் பார்த்தா டிஸ்போசல்ஸ் பை பேர்ட்ஸ், அப்போ அடாப்டேஷன் கிடையாது. ஆனால் அன்ஷீனியா அடாப்டேஷன் பார்த்தா பேர்ட்ஸ், ஆனால் அன்ஷீனியா வந்து பறந்து போகிற மாதிரி அந்த பேர்ட்ஸில் ஒட்டிட்டு போகிற மாதிரி அதுக்கு நான் ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குது. பட்டு இங்கே கேரக்ஸ் வந்து அதில் இல்லை, ஆனால் அன்சீனியனால் இருக்குது, ஆனால் கேரக்ஸ் தான் நிறையா ஏரியாவில் கவர் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன சீட் டிஸ்போசல்ஸ். ஓகே, மேக்னோலியா ஸ்பீசிஸ் வந்து ஆரிஜின்ஸ் இன் அமெரிக்கா, உண்மை கொஸ்டின்ஸ் மேக்னோலியாங்கிற ஒரு ஸ்பீசிஸ் நவ் ப்ரெசன்ட் சைனா, இப்போ எங்கே இருக்குது சைனாவில் இருக்குது. ஆனால் மேக்ரோலியா வந்து ஆரிஜின் வந்து அமெரிக்கானா, இப்போ சைனாவில் எப்படி இருக்குன்னா மைக்ரேட்டட் அமெரிக்கா டு சைனா. எப்படி மைக்ரேட் ஆகிருக்கு, மேக்ரோலியா குட் நாட் ஜம்ப் ஓவர் த அட்லாண்டிக் ஓஷன். அப்போ என்ன அங்கே நின்று நடந்திருக்குன்னு தெரியல, ஆனால் ஸ்பீசிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்து காண்டினென்டல்
ட்ரிப்ஸ் ஹைபாதிசிஸ் யார் எக்ஸ்பிளைன் பண்ணனா வெக்னர்ஸ் இன் 1912. இது வந்து எஸ்பெஷலி பேலியோசோயிக் ஏரா. லெமுரியா கான்டினன்ஸ் பாருங்கள், பிட்வீன் த டெக்கன் அண்ட் மலாபார் தீவுகள் இருக்குது. ஓகேங்களா, கோன்வானா பிரிட்ஜஸ் கனெக்டடு தான் டெக்கன் மடாஸ்கார் ஆஸ்திரேலியாவை கவர் பண்ணுதுங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இந்த லேண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா பேங்கியான்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது பேன்சியா அப்படிங்கிறாங்க. இந்த லேண்ட் மாஸ் இஸ் சரௌண்டட், அதாவது லேண்ட் மாஸ் மட்டும்தான் வந்து பேன்சியாங்கிறாங்க. இந்த லேண்ட் மாஸ் இஸ் சரௌண்டட் பை த சி, அப்போ அதை சுற்றி கடல் இருந்துச்சு வந்து பெந்தலாசா அப்படிங்கிற பெந்தாலாசா. இது வந்து 200 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு விதமான ஒரு சம்பவம் தான். இப்போ இந்த பேன்சியா பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடையது. ஒன்று வந்து லாரேசியாங்கிற காண்டினென்ட், அது நார்த்து நார்த்து. ஸோ அண்டு கோண்ட்வானாங்கிற ஒரு காண்டினென்ட்ஸ், அது வந்து சவுத்தாக மாறிடுது. ஸோ இதில் வந்து பாருங்கள், லாரேசியா வந்து மூணாக பிரியுது பாருங்கள், யூரேசியா, கிரீன்லேண்டு, நார்த் அமெரிக்கா. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, லாரேசியா வந்து எது உருவானுச்சு எப்படி உருவானுச்சுன்னு கேட்பாங்க. அதுமாதிரி கோண்ட்வானா சவுத் வந்து 4 கண்ட்ரியில் உருவாது பாருங்கள், சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஐடியா ஆஃப் என்டமிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ்டு பை ஏபி டி கண்ட்ரோல்ஸுங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் உள்ள என்டமிக் ஸ்பீசிஸ் ஒரு ரெண்டு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரோட்டலேரியா, பௌரினியே, லில்லியம் நெய்பரன்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பார்ட்டாக வந்து நாங்கள் டாக்ஸானமி, அது மட்டும் இல்லாமல் பைட்டோஜியோகிராஃபி, அது எல்லா யூனிட்டும் நாங்கள் வந்து அப்லோடு பண்ணுவோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.